நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 ஐயோ 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 தாத்தா 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 எங்கட சொல்ல வந்தத பாதியே சொல்லாம பொட்டுனு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் சென்று கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களே தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிழமை பிடிச்சி செருப்பால் அரைச்சே தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சே விடுறது தாத்தா இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் தான் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா என்ன சார் இது ஒண்ணாங்க என்ன சார் இது மாடு வாயே துறக்க மாட்டேங்குது மாத்திரை எப்படி குடுக்கறது என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க டாக்டர் மாத்திரையை குடுத்திருக்காரு நம்ம மாடு வாயே துறக்க மாட்டேங்குது இந்த மாத்திரை எப்படி குடுக்கறது சரி அது இருக்கட்டும் நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா இவர் வாயை துறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் இவர் வாயை திறக்க வந்த பாடா கொண்டாங்க ஏன் சார் இந்த மாத்திரையை மாத்து கொடுத்தா குணமாயிருமா என்ன நம்ம மாடை விட அதிகம் ஆட்டாரு சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க அதான் குணமாறிட்டாரா வாங்க போலாம் இரு மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல மாட்டு வாயை திறக்கணும் இல்ல வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும் இந்த பைப்பை உள்ள வை மேல ஒரு மாத்திரையை வச்சு சாதனை மாத்திரை உள்ள போயிடும் அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு
புல்லு வைக்கல் புண்ணாக்கு போஸ்டர் உன் துணிமணி அன்றாரி எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போன்னு விடல என் பேரை மாத்தி வச்சுக்க எப்படியோப்பா என் மாடு வாய திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம் ஆமா ஆமா இது யார் பண்றது இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் நானு என் கண்ணில மம்முடினா மம்முடிதான் வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு காசு கொடுக்கற போ என்ன நீ பிடிக்க போற இதுக்கு மட்டும் வாய திறப்பிட்டு கடிச்சு வந்து கடிச்சு போய் கடிச்சு ஐயோ என்னப்பா மம்முட்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல அதுக்கு தான் பரப்பிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க இரு 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 அவசரப்படாத என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே அவரை எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேனே அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போங்க சரி நம்ம மம்மியா எங்கடா இவ்வளவு தூரம் எப்படி எதுல வந்த சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க எப்படா வந்த நீ நடந்தா பஸ்லியா ரயில்லையா எப்படா வந்த நீ வந்த வந்த எதை கேட்டாலும் வந்த வந்தாங்கிறீங்க எப்படிதா வந்த அறிவாளி பத்தமவனே என்ன அது ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்ப தொலைச்சிட்டியா பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் சரி வந்த விஷயத்த சொல்லு அதுவா நம்ம டைகர் நாய் செத்து போச்சு அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன் என் டைகர் நாய் செத்து போச்சா ஆமா ஐயோ எப்படா செத்துது கரிய தின்னு செத்து போச்சு கரியா என்ன கறி நம்ம காமதேனு செத்து போச்சுல அதோட கரிய எது தின்னு செத்து போச்சு என்னோட காமதேனு செத்து போச்சா எப்படா செத்துது அந்த 50 மாடு செத்து போச்சுல அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு ஏன் 50 மாடு செத்து போச்சா அவ்வளவு எப்படா செத்துது நம்ம மாட்டு தொழுவம் தீபிடிச்சுல அதுல கரிய எல்லாம் செத்து போச்சு மாட்டு தொழுவம் ஐயோ பாலா போட எவனா பாம்புக்கு போட்டுட்டானா பாம்பு போடல தீ புடிச்சு தீ புடிச்சிருச்சு அதான் எப்படா தீ புடிச்சதுன்னு கேக்குறேன் பக்கத்துல ஒரு புலத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ புடிச்சிருச்சு போனோமா யார் போனோம் அப்பா போனோம் ஏண்டா ஒப்ப புலத்தை என் தொழும் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது செத்தது எங்க போல உங்க அப்பாயா என்னது அப்பா செத்து போயிட்டாரா ஐயோ ஐயோ அப்பா எப்பா எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு அதுவா உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படி அப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அழுகாதீங்க அழுகாதீங்க அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு மொத்தத்துல ஃபேமிலியா குளோஸ் இந்த விஷயத்த நம்ம வேற யாத்த போய் சொல்றது சரி வந்த வேலைய பாப்போம் என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாம எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் பைப்பு திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மிட்டியா ஊதறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க மாத்திரை மம்மிட்டியா வயிற்றுக்குள்ள பழிச்சுங்க அப்படி ஆவாங்க அதோ அந்த அநியாயத்தை பாருங்க ஐயோ மாம்ஸ் மாம்சா யாரு வாங்க மாம்ல ஏப்பா அந்த ஜாமல் கிடைக்கே சூது என்ன வெயில் என்ன வெயில் அம்மா உனக்கு கூலி எவ்வளவு 10 ரூபாய் வச்சுக்க சென்ற இல்லை எல்லாம் வாங்குறதுல போ போ அம்மா நீங்க பாருங்க பிராண்ட் குடிச்சிருக்கீங்களா இல்ல குடிச்சதல்ல இந்தாங்க உட்காருங்க மாம்ல அம்மா உங்க மூணு பொண்ணுகளிட்டே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன் உங்களை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அம்மா மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறீங்க என் கம்பெனில நான் மேலதிகாரி எனக்கு கீழே வேலை பாக்குறவங்கலாம் கீழ அதிகாரி ஆமா பொண்ணு கூப்பிடுறது கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் நகை கடையில மூணு பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது குடுத்துட்டு இருக்காங்க வந்துருவாங்க அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா மூணு பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன் பொண்ணு கூப்பிடுறது கூப்பிடுறேன் இனிமே இந்த வேட்டி வரை எல்லாம் நீங்க கட்டக்கூடாது இல்ல இல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டையோட இருக்கும் சொன்னேன் பொண்ணு கூப்பிடுறது கூப்பிடுறேன் ரொம்ப அலையாதீங்க மாப்பிள்ள சுனிதா சுனிதா ஆனிதா பாருமா
மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? என் பொண்ணு வந்து நிக்கிறாங்க பாருங்க மாப்பிள்ள. அட பாருங்க பாருங்க மாப்பிள்ள கீழே பாருங்க. நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல, கரண்ட்ல அடிபட்டு கருவாற கருகிருப்பீங்க. அடி ஒண்ணு பண்ணாம பண்ணலையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார், நான் படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச வரக கட்டிய கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை? இப்ப யாரு கரண்ட்ல மாட்டுந்து? நான் தான் பாத்தனேன், கரண்ட் பிடிக்கல கை மாட்டி கால் வர உதறிச்ச. சானியா உதறியா? சானியா சரி பரவாயில்ல சார், இடது கால சாணிய மிச்சம்னா எதிர்கால முறை நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம் அர்த்தம். குடுங்க சார் கைய. சாரி சார். ஆமா, உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி, முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேர் மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டே முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க? நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பாத்து ரெண்டு நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன். அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா, வாப்பா போவான்.